வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ ரெண்டு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும். நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா பச்சை வாசனை போகட்டும். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு நாலு முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, அப்படியே இருக்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா நல்லா வதங்கட்டும். மசாலா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்க சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அஞ்சு விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக சென்னா மசாலா ரெடி ஆகியாச்சு. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி எலை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.